மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்களே, இங்கே வந்திருக்க பாதி பேர் வந்து அப்பா கூட வந்து எனக்கு முன்னாடி அப்பாவை தெரிஞ்சுக்கிட்டு வளர்ந்தவங்க இருக்கீங்க. இங்கே மேடையில் அப்பா மேலே பிரியம் உள்ளவர்கள், பிரியம் உள்ளவர்கள், முக்கியமாக வந்து அப்பா இதயங்களும் அடைக்கக்கூடிய நீங்கள் எல்லாம் இல்லைன்னா நானும் இல்லை, விக்ரம் பிரபுவும் இல்லை, யாருமே இல்லை. ஆகையால் உங்கள் அன்பும் ஆதரவும் எப்பவும் எங்கள் கூட தான் இருக்கணுங்கிறது கட்டாயமாக நான் வந்து உங்ககிட்ட சொல்கிறேன். உன்னாருக்கு கற்றுக்கணும், உண்மையை சொன்னால் ஒத்துக்கணும்னு பாடினவர் எங்கள் ஐயா தான். அதனால் மேலே ஒரு கூட்டம், கீழே ஒரு கூட்டம்லாம் இல்லை, எல்லாம் ஒரு கூட்டம் தான் என்னை பொறுத்த வரைக்கும். நீ யார் வேணாலும் எப்படி வேணாலும் நினச்சிட்டு இருக்கலாம், அதை பற்றி எனக்கு கவலை. ஆனால் ஏன் அப்பாவோட இதயங்கள், எங்க அப்பாவோட தம்பிகள், என் அப்பாவோட பிள்ளைகள், அவ்வளவுதான். இந்த கட்டப்பமுடன் வந்து நான் சின்ன வயசுல வந்து நான் பார்த்தது, நான் வந்து நாடகம் பார்த்தது இல்லை, சினிமா தான் பார்த்துருக்கேன். அதுவும் சினிமா வந்து அந்த டைம்ல வந்து நாங்கெல்லாம் சின்ன பிள்ளைங்க, எங்களுக்கு தெரியாது. அப்புறம் விஹெச்எஸ், ராஜ் டிவி, விஹெச்எஸ்ல தான் நிறைய பார்த்துருக்கேன். ராஜ் டிவி சகோதரருக்கு நன்றி. ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு பொக்கிஷத்தை வந்து நீங்கள் வந்து இப்படி பாதுகாத்துருக்கீங்களே, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அந்த பொக்கிஷத்தை இன்னைக்கு வந்து மக்கள் மத்தியில் எடுத்துகிட்டு வந்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம், நன்றி ஐயா. அது நான் கேள்விப்பட்டது வந்து நம்ம என்ன அருமை, நான் அவரை வந்து சித்தப்பா வந்து அழைப்பேன். ஏன்னா அவங்க அப்பா வந்து அண்ணன் அழைக்கும் போது நான் அவரை சித்தப்பா தானே அழைக்க முடியும், யார், சித்ராலட்சுமி அவர்களை. அவர் தான் உட்கார்ந்து ஒவ்வொரு ஃப்ரேமாக பார்த்து ரெஸ்டரேஷன் கலருக்காக பண்ணதான் நான் கேள்விப்பட்டேன். அவருக்கு ஒரு பெரிய நன்றி. அதே மாதிரி எங்களை விட அண்ணன் ராமகுமார், எங்களை விட அப்பா வந்து நெருங்கி பழகக்கூடியவர்கள அண்ணன் சிவகுமார் அவர்கள். ஏன்னா வந்து நான் என்ன சொன்னேன், நான் எங்கள் அப்பாவை பற்றி பேசுறதை விட நான் உங்களை பற்றி பேசினா போதும், எங்கள் அப்பாவை பற்றி பேசக்கூடிய ஒரே தகுதி உள்ளவர் அண்ணன் சிவகுமார் தான் அப்படின்னு. ஆகையால் தான் நான் முன்னாடி எடுத்துக்கிட்டேன், தப்பாக நினச்சிக்கிது. ஏன்னா நீங்கள் பேசுகிற நானும் பார்க்கணும். அதாவது மதுவந்தி இருக்காளே, அவளுக்கு என்னோட அப்பாவை பற்றி நல்லா பேச தெரியும். மது வைஜி மய வைஜியன், இப்போ இங்கே இருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேரும், முக்கியமாக வந்து முரளியும் சீனிவாசனும், இவங்கெல்லாம் வந்து இப்படி நான் ஏதோ நீங்கள் இருக்கிற அத்தனை பேர் மாதிரி தான் இவங்களும் ரொம்ப அப்பாவை மேலே பிரியம் உள்ளவர்கள். எந்த ஒரு நல்ல ஒரு விஷயத்துக்கு முன்னாடி இருந்து உட்கா நின்று எங்கள் வீட்டில் தூரத்துலேருந்து இருந்து அண்ணன் நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும், எங்கள் அக்கா சாந்தி நல்லா இருக்கணும், தேன்மொழி நல்லா இருக்கணும், விக்ரம் பிரபு, துஷ்யந்த், எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய கூட்டம் தான் இங்கே வந்திருக்கீங்க. அதே மாதிரி அண்ணன் தானு அப்பா கிட்ட ரொம்ப நெருங்கி பழகக்கூடியவர்கள் அவர் ஒருத்தர். அருள்பதி சார் வந்ததுக்கு வந்து அப்பா வந்து அப்பாவோட பெரியத்தனமான ரசிகரை விடு. முக்கியமாக வந்து அக்கா கமலா செல்வராஜ் அவர்கள் எங்கள் சாந்திக்காகவும் மூத்தவங்க. அவங்க சொல்லியா சொன்னாங்க இல்லையா, அதாவது வந்து நான் வந்து அந்த குடும்பத்தில் பிறக்கலை, என்ன நானும் மூத்த பிள்ளைன்னாங்களே அதுதான். அந்த காரணத்துக்காக தான் இன்றைக்கும் வந்து எங்கள் குடும்பத்தில் பல அவ்வளோ ஒரு அன்பு வச்சுருக்காங்க. இந்த விழாவுக்கு வந்ததுக்கு காரணம் வந்து அவங்க வச்சுருக்க அன்பு தான். நன்றி அக்கா. அதாவது வந்து ஒரு அப்பா ஒரு ஃபங்க்ஷன்னா நீங்கள்லாம் எங்கேருந்து வரீங்க, எல்லா மூளையிலேருந்து, தமிழ்நாட்டில் இருக்கிற மூளையிலேருந்து எல்லோரும் வந்துருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். ஏன்னா உண்மையே உங்கள் அன்பு இல்லைன்னா எங்கள் குடும்பமே ஆடி இருக்கும். அந்த ஸ்ட்ரென்த்தில் தான் நாங்கள் இன்னும் நிற்கிறோம். தமிழ் உணர்வு உள்ளவர்கள், தமிழ் பட ரசிகர்கள், முக்கியமாக இளைஞர்கள் பார்க்க வேண்டிய படம் இந்த படம். ஏன்னா சுத்தமான, அதாவது பந்துலோயா பார்த்தீங்கன்னா சுத்தமான ஒரு தமிழ் படமா, அதாவது கடவுள் கும்புறது கூட முருகனை தான் காட்டுறாரு. அந்த வகையில் வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு முக்கியமான ஒரு பொக்கிஷம் படம்னா இதுதான். 30 வயசுல கலக்கு கலக்குன்னு கலக்கி இருக்கார் நைனா. ஏப்பா அண்ணன் சூப்பர் ஸ்டார் நேரத்தை பார்த்தேன் பிரபு, நான் அதை பார்த்துதான் நான் இண்டஸ்ட்ரிக்கு வந்தேன்னாரு. அதே மாதிரி சில மாதங்களுக்கு முன்னாடி வந்து நம்ம அண்ணன் கமலை பார்த்தேன் பிரபு, இந்த படங்களை பார்த்து தான் இப்போ நாங்கள்லாம் இண்டஸ்ட்ரிக்கு வந்தோட்டாங்க. சத்யராஜ் அவர் சொல்கிறாரு, நான் இந்த வசனத்தை பற்றி குட்டிக்காரனெல்லாம் அடிச்சிருக்கேன்பா அப்படின்றாரு. இப்படி பல நடிகர்கள், பல பேர், எனக்கு அந்த வசனம் தெரியாது, ஆனால் மற்றவர்களுக்கெல்லாம் தெரியும், அண்ணன் சிவகுமாருக்கு தெரியும்.
ஏன்னா நாங்கள் வளர்ந்த விருதம் அப்படி. அப்போ நான்லாம் சினிமாவுக்கு வருவேன்னு நினைக்கவே இல்லை. ஆனால் சினிமாவுக்கு வரும்னு நினச்சிருந்தா டெஃபினட்டாக வந்து அப்பா வந்து எங்களை பிடிச்சி இப்படி திணிச்சிருப்பாங்க. ஆனால் வந்து அப்பா கூட பணிபுரிந்த அத்தனை தயாரிப்பாளர்கள் இருக்கட்டும், இயக்குநர்களாக இருக்கட்டும், எப்படிப்பட்ட தமிழ் பற்று உள்ளவர்களாக இருந்திருக்காங்க. ஏப்பா, இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து எல்லாரும் தமிழ்நாடு மட்டும் இல்லை, தமிழ்நாடு வந்து பெருமைப்படுற அளவுக்கு இன்னைக்கு வந்து தமிழக அரசாங்கம் இந்த படத்துக்கு வந்து ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட கருத்தாக இருக்கலாம். இதை வந்து பார்த்துட்டு அத்தனை கட்சி மக்களும் சரி, எல்லா கட்சி மக்களும் சரி, இந்த படத்தை பார்த்துட்டு இது ஒரு தமிழுக்கு தமிழ் உணர்வு உள்ள ஒரு படத்துக்காக எல்லாரும் பார்க்கணும், எல்லாரும் இதுதான் பரப்பணுங்கிறது தான் எங்களோட வேண்டுகோள். ராஜ் டிவி சகோதரருக்கு, நம்ம தம்பிகள் ரெண்டு பேருக்கும், அவங்களுக்கும், முக்கியமாக சத்தியம் தியேட்டருக்கு எல்லாருக்கும் நன்றி சொல்லி, இங்கே வந்தவர்கள் அத்தனை பேருக்கும், அண்ணன் வைரமுத்து வந்து பேச்சை வந்து நானும் கேட்க தயாராக இருக்கேன். ஏன்னா அண்ணன் வந்து ரொம்ப அப்பாகிட்டையும் அம்மாகிட்டையும் ரொம்ப நெருங்கினவர். நீ வந்து நடிச்சின்னா வந்து வைரமுத்து எழுதி பாட்டில் தான் நீ நடிக்கணும் எங்கள் மாடிக்கிட்டின்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு அண்ணன் வைரமுத்து மேலே ஒரு ரொம்ப பிரியமாக இருப்பாங்க. ஆகையில் இங்கே வந்து அத்தனை பேருக்கும், பெரியவர்களுக்கு இருக்கட்டும், நீங்கள் எல்லாம் ஊர்லேருந்து பல பேர் வந்திருக்கீங்க, தெரியும் எப்படியா இந்த ஸ்கிரீன்ல இந்த அப்பா இறங்க மாட்டாரு நீங்க நினைக்க பாருங்க, நான் நினைச்சிருக்கேன். வந்தவர்கள் அத்தனை பேருக்கும் சந்தோஷம், மீடியா நண்பர்களுக்கு, பத்திரிகை நண்பர்கள் அத்தனை பேருக்கும், ஜாக்சன் துரை உட்கார்ந்துருக்கார் பாருங்க, அண்ணன் பார்த்திபன், இந்த படத்தில் சம்மந்தப்பட்டவங்க பல பேர் இங்க உட்கார்ந்துருக்காங்க. அண்ணன் வந்து அண்ணன் சிப்பா என்ன என் கூட வந்து கோழிக்கூதல வந்து அவர் கூட நடிச்ச வாய்ப்பு எனக்கு வந்து கிடைச்சது. இப்படிப்பட்ட நல்லவர்கள்லாம் வந்து இந்த படத்தை வந்து கூட இருந்து பின்னணியில் இருந்து இதை வந்து தயாரிச்சிருக்காங்க, இதில் நடிச்சிருக்காங்க, எல்லாரும் வந்திருக்காங்க. இப்படிப்பட்ட விழாவுக்கு வந்த அத்தனை பேருக்கும் நன்றி. இந்த படத்தை உருவாக்கின ராஜ்டிக் அவர்கள் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம்.